லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சஞ்சய் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லியும் நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம பார்க்கறது 10ஆம் வகுப்பு தமிழ் 9வது இயலில் வர ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஒரு சிறுகதை. அதாவது கு அழகிரி சாமி எழுதிய ஒருவன் இருக்கிறான், ஒரு அற்புதமான சிறுகதை இருக்கு. இந்த முதல்ல இந்த ஆசிரியரை பற்றி பார்த்தோம். கு அழகிரி சாமி வந்து கரிசல் காட்டு இலக்கியத்தில் ஒரு சிறந்த எழுத்தாளர். அந்த கரிசல் காட்டு இலக்கியத்தினுடைய மூத்தவர்னு கூட சொல்லலாம். கரிசல் காட்டு இலக்கிய வரிசையில் கி ராஜநாரன் அவரோட நெருங்கிய தொடர்புடையவர். இந்த அழகிரி சாமி பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க வேலையில் இருந்தார். அந்த அரசாங்க வேலையை ராஜினாமா செய்துட்டு பின்னால் எழுத்தே தன்னுடைய முழு பணியாக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய எழுதிய ஒரு அற்புதமான சிறுகதை தான் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுவோம். இந்த சிறுகதை படிக்க படிக்க ரொம்ப இனிமையாக இருக்கும், ஒரு அற்புதமான சிறுகதை கொண்டது. இதில் என்ன விஷயம்னா, ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இதில் தங்கவேலு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இதில் முக்கிய கதாபாத்திரமாக குப்புசாமி ஒருத்தர் வராரு. அது மட்டும் இல்லை, வீரப்பன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வருது. காஞ்சிபுரத்தான் என்று சொல்லக்கூடிய விறகு தட்டி ஆறுமுகம் இப்படி ஒரு கதாபாத்திரம், ஒரு 6 கதாபாத்திரங்கள் கதையை சுற்றி சுற்றி வரும். ஆனால் அந்த கதை ரொம்ப அருமையாக இருக்குங்க. படிக்கும்போது இந்த கண்ணீர் இப்படி மனது அப்படியே இலக்கி விடும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான கதை. இந்த குப்புசாமி என்பது யார் சொன்னால், காஞ்சிபுரத்தில் ஒரு சைக்கிள் கடையில் வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்குறாரு. அவருக்கு வீரப்பன் என்று ஒரு அருமையான நட்பு ஒரு கிடைக்கிறது, நல்ல ஒரு நண்பர் அவர். அது மட்டும் இல்லை, அந்த காஞ்சிபுரத்தில் இவர் சைக்கிள் கடையில் வேலை செய்துட்டு இருந்தது. அவர் தாய்மாமா வீட்டில் தங்கியிருக்கிறார். தாய்மாமா வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே தங்கியிருக்கிறார். இது மாதிரியான அவருடைய சுற்றுப்புற வாழ்க்கை காஞ்சிபுரத்தை சுற்றி இப்படி தான் இருக்குது. இவருக்கு வேலை செய்து கொண்டு இருக்கும்போதே அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுது. அடிக்கடி தீராத வயிற்று வலி வருது. அதனால் அந்த வயிற்று வலியை குணப்படுத்தணும், அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படி ஒரு சூழல் வருது. அதனால் சென்னையை நோக்கி பயணப்படுறாரு. சென்னையை நோக்கி வரும்போது அந்த சென்னையில் அவரோட சித்தப்பா வீடு இருக்கு. சித்தப்பா சித்தி அதாவது அம்மா இருக்காங்க இல்லையா, அவரோட அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி வீடு. அங்கே போகிறாரு. இவர் வந்து அனாதை. இந்த குப்புசாமிக்கு தாய் தந்தையே இல்லை. பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன நட்பு உறவு மட்டும்தான், அதான் அவருடைய உலகமே. அதனால் காஞ்சிபுரத்துலேருந்து சென்னையை நோக்கி இடம்பெயர்றாரு. அப்போ சென்னை போனால் அங்கே யார் கூட தங்கணும் இல்லையா. அப்போ அவருக்கு உறவுக்காரா தங்கவேல் சித்தப்பா வீட்டுக்கு தான் போகிறார். சித்தப்பா சித்தி இவங்க தான் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. போன நேரத்தில் சித்தப்பா வீடு கூட்டியிருக்கு, ஆள் இல்லை. அப்போ வீட்டில் அந்த திண்ணையில் உட்காந்துருக்கார். அப்போ அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் வராங்க. பக்கத்து வீட்டுக்காரர் கணவன் மனைவி இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் ஏளனமாக கேட்குறார், நீ யாருப்பா எதுக்கு வந்தேங்க அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, அந்த குப்புசாமியோட முகமெல்லாம் வாடி போயிருக்குது. பசி, சாப்பிடலை, நோயாளி. நோயாளியோட முகம் தெரியலையா. அது மட்டும் இல்லை, துணிகள்லாம் அழுக்கடைஞ்சு போயிருக்குது. அதனால் ஒரு இலக்காரமாக ஒரு அலட்சியமாக கேட்குறாங்க, ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பொருட்படுத்தி கொண்டு அவர் தன்னுடைய சித்தப்பா தங்கவேல் வரும் வரை பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தன் மனைவியிடம் இவரை பற்றி ஏளனமாக பேசுகிறார். அவர் காதில் விழும்படியாக அவதூறான வார்த்தைகளை பேசுகிறார். இதெல்லாம் கேட்டும் கண்டும் காணாத போல் குப்புசாமி கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் காலம் நேரம் ஆனவுடனே தங்கவேலும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவுடன் அவருக்கு இரவு தங்குவதற்கு உணவு மற்றும் ஏற்பாடுகள் செய்து வீட்டுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வரண்டாவில், வீட்டு வாசல் வரண்டா இருக்கு இல்லையா, அங்கே படுக்க வச்சிடறாங்க. ஒரு நோயாளியை எப்படி பராமரிப்போமோ அது போல் அவர் பண்ணுறாங்க. இந்த சூழல் எல்லாமே மனதுக்கு வருத்தமாக தான் இருக்கிறது. மறுநாள் விழுந்த உடனே அவரை ஒரு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அவருக்கு அறுவை சிகிச்சை நடக்குது. இந்த மாதிரி நேரங்களில் தான் அவரை தேடிக்கின்னு நண்பர் வரார். விறகு தொட்டி ஆரம்பம் ஒருத்தர் வரார். அவர் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரார். அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யார் என்ன ஆயிருக்குன்னா, நான் வந்து குப்புசாமியை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பேர் கூட தெரியல. குப்புசாமி நீங்கள் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரோட மனைவி தான் சொல்கிறாங்க, ஆமாங்க நேற்றெல்லாம் இருந்தானே ஒரு தம்பி உடம்பு சரியில்லாமல் அழுக்கடைஞ்சு, அவன் பேர் தாங்க குப்புசாமியா அப்படின்றாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்கார சொல்கிறாரு, ஓ அவன் பேர் தான் குப்புசாமியா, பேர் கூட தெரியாமல் பேசிட்டு இருந்தமே அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஏன்னா எதுக்கு தெரிஞ்சுக்கணும் சொன்னால், ஒருத்தருடைய பேர் ஊர் கூட தெரியாமல் ஒரு மனிதனை ரொம்ப அலட்சியமாக பேசுகிறான். அப்படி தான் மனிதர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விறகு தொட்டி ஆரம்பம் என்ன சொல்கிறாரு, நான் சென்னைக்கு ஒரு வேலையாக என்னுடைய உறவினரை பார்க்க வந்தேன். அப்போ வர்ற வழியில் இவர் பார்த்துட்டு போயிடலாம், குப்புசாமியும் பார்த்துட்டு போயிடலான்னு தான் வந்தேன். அப்போ இந்த அட்ரஸை யார் கொடுத்தாங்க சொன்னால், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய குப்புசாமியுடன் மிக நெருங்கிய நண்பர் வீரப்பன் அவர் தான் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீரப்பன் யார் சொன்னால்,
ஒரு கட்டிட மேஸ்திரிக்கிட்ட சிப்பந்தியாக வேலை செய்கிறது. அந்த வீரப்பன் வந்து குப்புசாமி மேலே ஒரு தீவிரமான நட்பு அதீதமான நட்பு கொண்டவர், நல்ல ஃப்ரெண்டு அப்படி இருக்காங்க. அப்போ அந்த வீரப்பன் என்ன செய்கிறாருன்னா, தன்னிடம் இருந்த ஒரு 3 ரூபாய் கொடுத்து அந்த விறகு தட்டி ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காரு. சென்னை போனால் என்னுடைய நண்பன் குப்புசாமிகிட்ட இந்த காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த 3 ரூபாய் கொடுக்கறதுக்காக இவரை பார்க்க வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, 3 ரூபாயும் கொடுத்துட்டு அந்த விறகு தட்டி ஆரம்பம் என்ன சொல்கிறாரு, என்னுடைய பயண செலவுக்காக நான் வைத்து கொண்டிருந்த 1 ரூபாயும் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 4 ரூபாயாக அவற்றை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்படியே மேலையும் கீழே பார்க்குறாரு. அந்த பக்கத்தில் இருக்கார் தன் கைப்பையில் மஞ்சள் பையில் இருந்து ஒரு 2 சாத்துக்குடி பழங்கள் எடுத்து கொடுக்குறார். தன்னுடைய குழந்தைகளுக்காக வாங்கி வச்சுருந்தாரு 4 பழங்கள். அந்த 4 பழங்களில் 2 பழங்கள் எடுத்து கொடுக்குறார். இதையெல்லாம் பார்த்தோன்னே அந்த பக்கத்து வீட்டுக்காரோட மனநிலை மாறுது. நாம் ஒருவரும் இல்லாத ஒரு அனாதை போல் அவரை பேசணுமே, ஆனால் இவருக்கு அன்பு செய்ய நட்பு செய்ய இவ்வளவு உறவுகள் இருக்கிறது. வீரப்பன் என்ற ஒரு உறவு இருக்குது, காஞ்சிபுரத்தான் என்று சொல்லக்கூடிய விறகு தட்டி ஆரம்பம் இருக்கார். யாரையுமே அலட்சியமாக நினைக்கக்கூடாது என்று என் மனதில் அப்போது தான் தோன்றியது. கண்களும் கலங்கி விட்டது அப்படி என்று அந்த பக்கத்து வீட்டுக்காரர் மனம் பதைக்கிறார். மேலும் அந்த பணத்தை வாங்கிக் கொள்கிறார், பழங்களையும் வாங்கிக் கொள்கிறார். வாங்கி கொண்டு நான் மருத்துவமனை சென்றால் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த கட்டத்தொட்டியார் விறகு தொட்டி ஆரம்பிக்கிற இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் மருத்துவமனைக்கு போய் அவரை பார்க்க முடியல, அடுத்த முறை சென்னை வந்தால் நிச்சயமாக அவரை பார்க்கிறேன், நீங்கள் அவரை பார்த்தால் கொடுத்து விடுங்கள், ஒருவேளை அவருடைய சித்தப்பா தங்கவேலை பார்த்தாலும் இந்த பழத்தையும் பணத்தையும் கொடுத்து ஒப்படைத்து விடுங்கள் என்று மனமாக சொல்கிறார் இந்த விறகு கட்டை ஆரம்பம். அந்த விறகு கடையில் வேலை பார்த்த ஆரம்பம். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பக்க வீட்டுக்காரர்களுடைய கண்களில் நீர் பெருக ஆரம்பித்தது, அவருடைய மனைவியும் கண்ணீர் பெருக ஆரம்பித்தது. அது எந்த ஒரு மனிதரும் அலட்சியமாக நினைக்கக்கூடாது என்று உள்ளபடியாக மனம் வருத்தப்படி வெக்கப்படும்படியாக அவர்கள் இருந்தது. அது மட்டும் இல்லை, மறுநாள் காலை எழுந்தவுடன் நாம் நிச்சயமாக மருத்துவமனை போவோம் என்று கணவன் மனை இருவரும் பேசிக்கொண்டார்கள். மேலும் ஒரு பை நிறைய பழங்களை வாங்கி செல்ல வேண்டும், குப்புசாமியை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் மனதிலும் தீராத நட்பு பாசம் உருவாகிவிட்டது. இந்த கதை என்ன சொல்கிறது என்றால், குப்புசாமிக்கு யாரும் இல்லை என்று நாம் அலட்சியமாக நினைத்து விட்டோமே, குப்புசாமிக்கு நானும் இருக்கிறேன், குப்புசாமிக்கு ஒருவன் இருக்கிறான், அவன் நானும் ஒருவன் என்று அந்த பக்கத்திற்கு பெருமிதத்தோடு சொல்கிறார். இந்த கதை உணர்த்தக்கூடிய நீதி என்னவென்றால், நாம் யாரையும் அலட்சியமாக கேவலமாக தரக்குறைவாக நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லோரும் சரிசமமான மனிதர்கள் தான், ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்ட வேண்டும். மிருகங்களுக்குள்ளேயே ஒரு அன்பு இருக்கிறது, நட்பு இருக்கிறது என்பது மனிதர்களையும் ஒருவர்கள் ஆதரவாக பேச வேண்டும். அதனால் மனிதர்கள் அனைவரும் ஒற்றுமையாக அன்போடு இருக்கும். நன்றி, வணக்கம்.